அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்னைக்கு முக்கியமான சில டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். சீனா இந்தியா கிட்ட வாளாட்டிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து கூட்டு போர் பயிற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. கோப் இந்தியா 2023ங்கிற பெயர்ல தான் இந்த பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு. மேற்கு வங்க மாநிலம் பனகார் மற்றும் கலைகுண்டா விமானப்படை தளங்களிலும் ஆக்ரா ஹிண்டன் விமானப்படை தளங்களிலும் கூட இந்த போர் பயிற்சிகள் ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இந்த கூட்டு போர் பயிற்சியில இந்தியா மற்றும் அமெரிக்காவோட விமானப்படைகள் மட்டும் பங்கேற்க போறாங்க. அதே நேரத்துல ஜப்பானுடைய விமானப்படை பார்வையாளரா மட்டும் கலந்து கொள்வாங்க. இரண்டு நாட்டு விமானப்படையினருடைய சாகசம் மற்றும் போர் திறன்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஜப்பானுடைய விமானப்படையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் ரஃபேல், சுகோய் 30MKI, LCA தேஜஸ், C17 Globemaster, IL78 போன்ற விமானங்களும் அமெரிக்காவோட F15 Eagle, 2 B1B குண்டுவீச்சு விமானங்களும் இந்த பயிற்சியில ஈடுபட இருக்குது. அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து செய்யக்கூடிய இந்த பயிற்சியில பிரான்ஸோட ரஃபேல் போர் விமானம் பங்கேற்கிறது இதுதான் முதல் முறை. கடந்த February மாதம் கூட இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து யூத் அபியாஸ் அப்படிங்கிற பெயர்ல போர் பயிற்சிகளை மேற்கொண்டாங்க. அதனோட இரண்டாவது பார்ட் தான் தற்போது நடந்துட்டு இருக்கு. சீனாவுடைய பலூன் ஒன்று லடாக் பகுதியிலையோ அல்லது அருணாச்சல பிரதேசத்திலேயோ நுழைஞ்சதுன்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், சீனாவோட Zion H6 குண்டுவீச்சு விமானங்களை எப்படி தகர்க்க வேண்டும் அப்படிங்கிறது பற்றியெல்லாம் கூட அமெரிக்காவோட B1B போமர்ஸை வைத்து பயிற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருது. அருணாச்சல பிரதேசத்தில் வாளாட்டிட்டு இருக்கிற சீனா எப்போது வேண்டுமானாலும் இந்தியா கிட்ட பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்தியாவும் எதற்கும் தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்தியா பாகிஸ்தான் தொடர்பானது. அருணாச்சல பிரதேசத்தை தன்னுடையது அப்படின்னு சொல்லுது சீனா, ஆனா அங்கு ஆட்சி செய்து வருவது இந்தியா, அங்கிருக்கக்கூடிய கிராமங்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்வது இந்தியா. ஆக மொத்தம் அது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி. தற்போது சீனா பெயர் சூட்டிய அதே கிராமத்துக்கு போயிட்டு நமது இந்திய அமைச்சர் சீனாவுக்கே சவால் விடுத்துட்டு வந்திருக்காரு. இந்தியாவுடைய பகுதியான ஜம்மு காஷ்மீரை உரிமை கொண்டாடுது பாகிஸ்தான். இப்போ அங்கேயே G20 உச்சி மாநாட்டை நடத்த போறாங்க இந்தியா. கடந்த ஆண்டு ஜூலை மாதமே ஜம்மு காஷ்மீர்ல G20 உச்சி மாநாட்டை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நமது இந்தியா. அந்த நாள்ல இருந்தே பாகிஸ்தானுக்கு அதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. காஷ்மீருக்கு நாங்கள் இப்போ உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம், அங்கே போயிட்டு இந்தியா எப்படி சர்வதேச நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாட்டை நடத்துறது, அது எங்களுக்கு எதிராகத்தானே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கத்திலிருந்தே இந்தியாவுடைய முடிவுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. G20 உச்சி மாநாட்டை இந்தியா காஷ்மீரில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனாவும் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதற்கு பிறகுதான் இந்தியா என்ன செஞ்சாங்கன்னா, சரி அப்படியா காஷ்மீர் வேண்டாம் அப்படின்னா கிழக்கு லடாக்கில் நடத்துகிறோம் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி இந்தியா கிழக்கு லடாக்கில் கூட அந்த G20 உச்சி மாநாட்டை நடத்துறதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் சீனாவுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இந்த நிலையில தான் G20 உச்சி மாநாட்டோட சில கூட்டங்களை ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடத்துவதிலிருந்து இந்தியா பின்வாங்காது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த விஷயம்தான் பாகிஸ்தானுக்கு எரிச்சலை கொடுத்திருக்கு. G20 உச்சி மாநாட்டோட சுற்றுலா தொடர்பான கூட்டம் மற்றும் Y20 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூத் அஃபயர்ஸ் மாநாட்டையும் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய தலைநகரமான ஸ்ரீநகர்ல வரும் மே மாதம் 22, 23, 24 ஆகிய தேதிகளில் நடத்த போறாங்க. இதை இந்தியா திட்டவட்டமாக சொல்லியிருக்கு. இதற்கு பாகிஸ்தான் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. சுற்றுலா தொடர்பான கூட்டத்தை அங்கே நடத்துறது ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவும். இந்தியா அங்கு நடத்தக்கூடிய இந்த கூட்டம் மூலமாகவே இன்னொரு முறை ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக அனைத்து உலக நாடுகளுக்கும் உரைக்கிற விதமாக தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதனால பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவோட செயல்பாட்டுக்கு நாங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம், இந்தியா காஷ்மீரில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க, உலக நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாட்டை அங்கு நடத்தி இந்தியா சுயலாபம் பார்க்குறாங்க, இந்தியா ஒரு பரந்த மகத்தான பார்வை கொண்ட நாடு மாதிரி உலக நாடுகள் கிட்ட காட்டிக்கொள்றாங்க, இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த G20 மாநாட்டை நடத்துறதன் மூலமா ஒரு பொறுப்பான நாடு இந்தியா கிடையாது என்பதை இன்னொரு முறை நிரூபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளால கொட்டி தீர்த்திருக்கிறாங்க பாகிஸ்தான். G20 நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய துருக்கிக்கும் கண்டிப்பாக இந்தியா நீங்கள் காஷ்மீருக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு விடுக்கத்தான் போகிறாங்க, அதற்கு அவங்க வரவும் தான் போகிறாங்க. காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாகிஸ்தானுக்கு மட்டுமே ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படினா துருக்கி தான். உலக நாடுகள் ஒன்று கூடக்கூடிய இடங்களில் எல்லாமே துருக்கி, பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுமே ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை இழுக்காம இருக்கிறதே கிடையாது. அப்படி பேசி பேசி இந்தியா கிட்ட நோஸ் கட் வாங்கியது தான் அதிகம். அதனால இந்த முறை துருக்கி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த மாநிலம் அருணாச்சல பிரதேசம், இந்தியாவுடைய எல்லை பகுதி. ஆனா சீனா அருணாச்சல பிரதேசத்தை தங்கள் நாட்டின் ஒரு பகுதி அப்படின்னு அவ்வப்போது உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்துக்கு சீன மொழியில வேறொரு பெயரையும் சூட்டியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் கூட சீன மொழியிலேயே வேறு பெயர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அருணாச்சல பிரதேசத்தை ஒருங்கிணைந்த பகுதியா கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவின் தலைவர்கள் அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா சீனாவுக்கு கடும் கோபம் வந்துடுது. இதனால் ஒவ்வொரு முறையும் சீனா அலறுவதும் பின்னர் மூக்குடைப்பட்டு அமைதி காக்கிறதும் வாடிக்கையாகவே மாறிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் மத்திய உள்துறை அமைச்சர் அருணாச்சல பிரதேசத்துக்கு போயிருந்தாரு. அதுவும் சீனா பெயர் மாற்றம் செய்த அதே கிராமத்துக்கு போயிட்டு அங்கிருந்து சீனாவுக்கு பதிலடி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதற்கு உடனடியா சீனா எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது தொடர்பாக தான் தற்போது அருணாச்சல பிரதேசத்துடைய முதல்வர் பேசியிருக்காரு. அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா கண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா ஒன்னும் 1962ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இல்லை. இப்போது பிரதமராக மோடியும் உள்துறை அமைச்சராக அமித்ஷாவும் பதவியில் இருக்கிறார்கள். ஆகையால் சீனா எச்சரிக்கையாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு பேசியிருக்காரு. வரலாற்றுல 1962ஆம் ஆண்டு இந்தியா சீனா இடையே யுத்தம் நடந்தது. திபெத் விவகாரத்தை முன்வைத்து இந்த யுத்தம் வெடிச்சது. அந்த யுத்தத்தின் போது இந்தியா 38,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை சீனா கிட்ட பறி கொடுத்தது. அந்த நிலம்தான் சீனாவோட ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அக்ஷய் சீன் அப்படிங்கிற பகுதி. அத்தகைய நிலைமை இனிமேல் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அருணாச்சல பிரதேசத்துடைய முதல்வர் பெமா சீனாவுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.